வெல்கம் டு சந்துரு மேஸ். சிஏஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து என்னென்னலாம் அந்த செலெக்ஷனுக்கு வந்து கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிஏஎஸ்எஃப் அதாவது www.cisfrect.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு எப்போ அப்படிங்கிறது வந்து அட்மிட் கார்டில் இருக்கும். ஸோ லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் பிரிண்ட் அட்மிட் கார்டு இங்கிலீஷ்னு இருக்குல்ல, ஸோ இங்கிலீஷில் இருக்கிறத மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு போனால் போதும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லைன்னா PDF ஆனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக. நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் வந்து கலர் பிரிண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கலர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இப்போ உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு சிலருக்கு இந்த இடம் வந்து கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வெளியில் வர்ற மாதிரினாலும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்னு சொல்லி ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த செலெக்ஷன் போகிறப்ப அந்த போர்டு முன்னால் அவங்க முன்னால் தான் வந்து சிக்னேச்சர் பண்ணணும், இப்போ வந்து பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப்ல இருக்கக்கூடிய 4th Battalion சிவகங்கை. ஓகே, சிஎஸ்எஃப் பட்டாலியன் தான், ஐடிபிபிக்கு யாரும் போயிடாதீங்க. ஓகே, ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் ஜூனியர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஐடிபிபிக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ அங்கே கிடையாது, இது வந்து சிஎஸ்எஃப்ல உள்ள பட்டாலியன். ஓகே, 4th Battalion சிவகங்கை. ஸோ இதோட கம்ப்ளீட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுவும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனும் கொடுத்துருக்காங்க, நியரஸ்ட் ஏர்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பஸ்ஸில் இல்லைன்னா ட்ரெயினில் தான் போவீங்க. ஸோ அது அப்படி போனீங்க அப்படின்னா எந்த இடத்துல இறங்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 நாளில் இருக்குது, 5ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு என்னைக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எல்லாருக்குமே 6:30 தான் இருக்கும், காலையில் 6:30 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6 மணிக்கு முன்னாலே அந்த இடத்த வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 7 மணிக்கு இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இடத்துல யாருக்காச்சும் எதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஷார்ட் டம்மிங்ஸ் டிஸ்கிரிப்பன்சிஸ் ஃபவுண்ட் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கொண்டு போயிருங்க. ஓகே, உங்களோட அப்ளிகேஷனில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இந்த இதுக்காக நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். இப்போ வேறு என்னென்னலாம் நீங்கள் வந்து அந்த செலெக்ஷனுக்கு கொண்டு போகணும், அதுக்கப்புறம் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி வேறு எதுவுமே இதில் கொடுக்கல. ஓகே, நார்மலாக ஃபிசிக்கலுக்கு போகிற மாதிரி தான் நீங்கள் வந்து போக போகிறீங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க, கலர் பிரிண்ட் அவுட்னாலும் சரி, இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் சரி. ஓகே, ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் ஒன்று கொண்டு போகணும், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போங்க. அடுத்ததான் 10th மார்க்ஷீட் வந்து கொண்டு போகணும், ஏன்னா அது 10th லெவல் தான் இது வந்து எக்ஸாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து 10th மார்க்ஷீட் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து கொண்டு போய்க்கோங்க. ஒன்று வந்து அட்மிட் கார்டில் ஒட்டிடுவீங்க, அது போக 4 ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அடுத்த நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ்ஓ, ஓபிசியா, இல்லைனா SC ST, இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. ஒரு சிலர் இந்த எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து முன்னால் எடுத்தது தமிழில் இருக்கிறத வச்சுருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அதுக்கான டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட் மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. ஓகே, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அடுத்ததா டொமிசில் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போகணும், அதாவது டொமிசில் சர்டிஃபிகேட்னா நீங்கள் வந்து ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டோ, இல்லைன்னா குடியிருப்பு சான்று, பிறப்பிட சான்று, இருப்பிட சான்று, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சான்று வந்து வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அது கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக எடுத்ததான் வந்து இருக்குது அப்படின்னா ஓகே. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினலும் கொண்டு போகணும், அதுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பியும் கொண்டு போகணும். ஓகே, ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும். ஸோ புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், 10th மார்க்ஷீட்டு, உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட், டொமிசில் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினலும் கொண்டு போகணும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பியும் கொண்டு போகணும். ஓகே,
அது போக எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எது மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வேணால் கொண்டு போய்க்கலாம். ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் மறுபடியும் சொல்கிறேன், 6:30 to 7 எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் 6 அந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போக போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட். ஓகே, இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் என்ன மாதிரிலாம் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை பற்றி முன்னாலே வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனால் போதுமானது, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மறுபடியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததான் வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஓகே, ஸோ ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆனாலுமே ரிட்டன் எக்ஸாமில் மார்க் எடுத்தால் தான் ஃபைனலாக அவங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். அப்போ ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, நீங்கள் ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க, ட்ரேட் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்து தான் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இனிமேல் அது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் இதுக்கான வீடியோஸ் வந்து முன்னாலே கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா போதுமானது, 3 வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே, இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும். பேசிக்கிலிருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலில் தான் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் சந்திரமாஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, சந்திரமாஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான கூட நம்மளோட ஆப் வரும், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோர்னு இருக்காது, கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் பைனோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும், யூபிஐ மூலமாகவோ கார்டு மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணுங்கள். பே பண்ண அடுத்த செகண்ட்லேருந்தே நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கலாம். வீடியோஸ் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு மேலே வந்து கண்டென்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஃபோல்டர் வரும். இதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இதில் சிஎஸ்எஃப்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள சிஎஸ்எஃப் டிரைவர் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், டிரைவர் ட்ரேட்ஸ்மேன் ரெண்டுக்குமே வந்து ஒரே சிலபஸ் அப்படின்னாலும் ஒரே ஃபோல்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள ரீசனிங், இங்கிலீஷ், வொக்காபுலரி அந்த மாதிரி டாபிக் வைஸ் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோஸை மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இப்போவே வந்து குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க, இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணலை அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.